வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிளேன்ஸ். ப்ரீவியஸோட ஆட்டோகேட் சாஃப்ட்வேரோட வீடியோஸ்லாம் என்னென்னா பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சிம்பிள்ஸு, மோட்டோட வைண்டிங்ஸ்லாம் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பேசிக்கை ஃபுல்லாக படிச்சிட்டோம். இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டீப்பாக எலக்ட்ரிக்கல் எக்ஸிமெண்டோட பேனல் ஒயரிங்லாம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆர்டரில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் ஃபேஸ் எம்சிபி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் த்ரீ ஃபேஸ் எம்சிபி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வரையலாம், அந்த பேனல் ஒயரிங்கே நம்ம எப்படி வரையணும்னு. இந்த எம்சிபி வச்சு நீங்கள் பேனல் ஒயரிங்லாம் உங்கள் ஒர்க் ஷாப் லேபில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதே இதை நம்ம இங்கே ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் சிங்கிள் ஃபேஸ் எம்சிபி டிஸ்ட்ரிபியூஷனை வரைஞ்சி காட்டுறேன். த்ரீ ஃபேஸ்லாம் அதே தான் நமக்கு வரும். இங்கே நான் ஒரே ஒரு ஃபேஸை மட்டும் எடுத்து வரைவோம். அங்கே நான் த்ரீ ஃபேஸ்னு சொல்லிட்டோமா, ஸோ மூணு ஃபேஸுக்கு வரைய போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் சிங்கிள் ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கேன். உங்களோட டயக்ராமை பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதை பார்த்து அப்படியே ரெஃபர் பண்ணி வரீங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராமல் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எம்சிபினா என்ன, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ எம்சிபியை பற்றி டீட்டெயில் நீங்கள் ஜிடிஎஸில் படிப்பீங்க, நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக படிக்க வேண்டாம். இந்த எப்படி டயக்ராம் வரையணும் அப்படிங்க மட்டும் தெரிஞ்சுக்குவோம். எம்சிபி மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஃபால்ட் கரண்ட் வரும்போது சர்க்யூட்டை பிரேக் பண்ணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த எம்சிபி எங்கே கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட வீட்டில் எனர்ஜி மீட்டர் இருக்கும் இல்லையா, எனர்ஜி மீட்டருக்கு அடுத்து எம்சிபியில் சப்ளை கொடுத்து அந்த எம்சிபிலேருந்து நம்மளோட சப்சர்க்யூட் ஃபுல்லாக சப்ளை எடுத்திருப்பாங்க. இதுதான் மெயினான சர்க்யூட். ஃபஸ்ட் நமக்கு போஸ்ட்லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் வரும், அங்கேருந்து நம்மளோட எனர்ஜி மீட்டருக்கு வரும், எனர்ஜி மீட்டர்லேருந்து எம்சிபிக்கு சப்ளை போகும், எம்சிபிலேருந்து நம்மளோட சர்க்யூட் ஃபுல்லாக வரும். இதையாக வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் டயக்ராம் வரையலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னது, எனர்ஜி மீட்டரா? ஸோ எனர்ஜி மீட்டர் ட்ரா பண்ணலாமா? எனர்ஜி மீட்டரோட சிம்பிள் என்னது, சர்க்கிள். சர்க்கிளுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கிறோம். அந்த சர்க்கிளுக்குள்ளே ட்ரையாங்கிள் ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் நமக்கு ட்ரையாங்கிள் கார்னரில் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். இல்லைனா அந்த சர்க்கிளோட எட்ஜில் போய் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி காட்டும். ஓகேவா? இப்போ எனர்ஜி மீட்டர் வந்துட்டோம். இதில் டெர்மினல் ட்ராப் பண்ணும் இல்லையா, டெர்மினல் என்ன இருக்கும், ஃபேஸு, நியூட்ரல், நியூட்ரல் ஃபேஸ், நாலு டெர்மினல் இருக்கும். நாலு டெர்மினல் வச்சு ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ரெண்டு இன்புட் டெர்மினல் வந்தாச்சு, ஃபேஸு, நியூட்ரல். ஸோ நெக்ஸ்ட் வரைகிறது ரெண்டு அவுட்புட் டெர்மினல். ஸோ எனர்ஜி மீட்டரில் மொத்தம் நாலு டெர்மினல் இருக்கும், ஃபேஸு, நியூட்ரல். இந்த சைடு இது நியூட்ரல், இந்த பக்கம் இருக்குது ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸும் நியூட்ரல் எங்கே போகணும், இந்த ஃபேஸும் நியூட்ரல் எங்கே போகணும்னா எம்சிபிக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் எம்சிபி வரைஞ்சிடலாமா? எம்சிபிங்கிறது என்னது, ஒரு பாக்ஸு, பாக்ஸுக்குள்ளே என்ன பண்ணியிருப்போம், நாலு டெர்மினல் வச்சுருப்போம். டெர்மினல் ட்ரா பண்ணுறதுக்கு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். இதே சர்க்கிளை காப்பி பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனர்ஜி மீட்டர் அவுட்புட் வருது இல்லையா, எனர்ஜி மீட்டரோட அவுட்புட் எங்கே போகணும், இந்த எம்சிபிக்கு இன்புட்டாக போகும். ஸோ இந்த ஃபேஸும் நியூட்ரலும் அப்படி இங்கே வரப்போகுது. ஸோ எம்சிபியில் கீழே இருக்க ரெண்டு பாயிண்ட் இன்புட்டு, மேலே இருக்க ரெண்டு பாயிண்ட் அவுட்புட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபேஸு, செகண்ட் பாயிண்ட் நியூட்ரல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸையும் நியூட்ரலையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எனர்ஜி மீட்டர்லேருந்து எம்சிபிக்கு போயிடுச்சு. எம்சிபியோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது நமக்கு ஃபேஸு, இது நியூட்ரல். ஃபேஸ் எங்கே போகும்னா நம்மளோட சப் சர்க்யூட்டுக்கு போகும், நியூட்ரல் எங்கே போகும்னா நியூட்ரல் லிங்க்குக்கு போகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம நியூட்ரல் லிங்க் வரைஞ்சிடலாமா? நியூட்ரல் லிங்க் இது சப் சர்க்யூட்டுக்கு மொத்தமாக காமனாக இருக்க நியூட்ரல் லிங்க். நியூட்ரல் லிங்க் ஃபஸ்ட் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம்.
இப்போ நியூட்ரல் லிங்க்கை ட்ரா பண்ணியாச்சு. எம்சிபியோட நியூட்ரலையும் அந்த நியூட்ரல் லிங்கையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எம்சிபியோட நியூட்ரல் இதானே, இது நமக்கு ஃபேஸ், இந்த பக்கம் இருக்கிறது நியூட்ரல். ஸோ இந்த நியூட்ரலையும் அந்த நியூட்ரலையும் நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நியூட்ரல் சைடு கனெக்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் சைடு கனெக்ஷனா, ஃபேஸ் சைடு கனெக்ஷன் என்ன பண்ணுவோம், சப் சர்க்யூட்டாக இருக்கும் சொல்லியா, இந்த சப் சர்க்யூட்டை நெக்ஸ்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஒரு சப் சர்க்யூட்டை வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், இதையே காப்பி பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சப் சர்க்கியூட்டோட எல்லாமே என்னது, ஃபேஸ் தானே, அந்த ஃபேஸையும் நம்மளோட எம்சிபியோட ஃபேஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபேஸ் லிங்க்கையும் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபேஸ் லிங்க், இந்த எம்சிபியோட ஃபேஸ்லேருந்து சப் சர்க்யூட் கொண்டு வராங்க இல்லையா, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லைன் இருக்குல்ல, இதை தான் காமனாக பஸ் பார் அப்படின்னு சொல்கிறது, காமன் பஸ் பார் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நேம் எழுதிடலாமா? ஸோ நேம் டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இங்கே இருக்கிறது என்னது, நமக்கு ஃபேஸு. இதே ஃபேஸே காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், எல்லா பக்கம் பேஸ்ட் பண்ணி உள்ள கண்டென்ட்டை மட்டும் மாற்றிக்கிறேன். நான் ஒரு ஒரு வாட்டி நம்ம டைப் பண்ண வேண்டியாகும், ஃபாண்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும், ஃபாண்டோட சைஸை மாற்ற வேண்டியிருக்கும். இப்படி பண்ணுறது நமக்கு ஈஸியான வேலை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸு நியூட்ரல், இது நமக்கு என்னது, எனர்ஜி மீட்டர். நெக்ஸ்ட் இதான் நமக்கு எம்சிபி. எம்சிபியில் என்னது, டபுள் போல் எம்சிபியா, ட்ரிபிள் போல் எம்சிபியா, ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் தானே இருக்குது. ஸோ இது நமக்கு டபுள் போல் எம்சிபி. மேலே இருக்கிறதுல நமக்கு என்னது, நியூட்ரல் லிங்க்கு. இதுக்கு மேலே பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம்ல, நியூட்ரல் லிங்க் 1, 2, 3, 4 மேலே பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு என்னது, சப் சர்க்யூட்டு, கீழே இருக்கிறது காமன் பஸ் பார் சிஸ்டம்.
ஓகேவா? இது மெஜாரிட்டி முக்கியமான பார்ட்லாம் கவர் பண்ணிட்டோமா? என்ன இருக்குது? சப்ளை நமக்கு வருது, ஃபேஸ் நியூட்ரல்லேருந்து எனர்ஜி மீட்டருக்கு போகுது, எனர்ஜி மீட்டரில் ஃபேஸு, நியூட்ரல் நியூட்ரல் ஃபேஸு, எனர்ஜி மீட்டரோட ஃபேஸ்லேருந்து எம்சிபியோட ஃபேஸுக்கு வரும், அந்த ஃபேஸ்லேருந்து நம்மளோட சப் சர்க்கியூட்டுக்கு ஃபுல்லாக போகுது. நெக்ஸ்ட்டு எனர்ஜி மீட்டர் நியூட்ரல், எம்சிபியோட நியூட்ரல், அங்கேருந்து டோட்டலாக நியூட்ரல் லிங்க்குக்கு போகுது. ஸோ மேலே இங்கே 1, 2, 3 பாயிண்ட் கொடுத்துருவோம், இங்கேயும் 1, 2, 3 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த சைடு நமக்கு எர்த் லிங்க் இருக்கும், அங்கேருந்து டோட்டலாக நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கோமோ எல்லாமே எர்த் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் எனது சிங்கிள் ஃபேஸ் எம்சிபி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டோட ஒயரிங் பண்ணுறது அப்படிங்கிறது. இதே நமக்கு 3 ஃபேஸ் எம்சிபி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டாக என்ன இருக்கும்னா, இப்போ ஒரு சிங்கிள் ஃபேஸுக்கு எடுத்தோமா, ஸோ இதே தான் எனர்ஜி மீட்டரில் 6 ஒய்பின் 3 ஃபேஸ் இருக்கும், அதேமாதிரி 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் அவுட்புட்டாக வந்திருக்கும். அந்த 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர்லேருந்து டேரெக்டாக எம்சிபிக்கு போயிருக்கும். எம்சிபியில் மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கும், அங்கே நியூட்ரல் இருக்காது, 6 ஒய்பின் 3 கீழே உள்ள 3 பாயிண்ட் எம்சிபியோட இன்புட்டாக இருக்கும், மேலே உள்ள 3 பாயிண்ட்டும் எம்சிபியோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஃபேஸுக்கும், ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸுக்கும் தனியாக ஒரு டபுள் போல் எம்சிபி போட்டிருப்பாங்க. அந்த எம்சிபிலேருந்து ஆர் ஃபேஸோட சப் சர்க்கியூட் சப்ளை போகும், ஒய் ஃபேஸுக்கு தனியாக ஒரு சப் சர்க்கியூட் போட்டிருப்பாங்க, அதுக்கு தனியாக ஒரு டபுள் போல் எம்சிபி, அண்ட் பி ஃபேஸுக்கு தனியாக சப் சர்க்கியூட், அதுக்கு ஒரு எம்சிபி. இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக தனியாக போயிட்டுருக்கும், நியூட்ரல் லிங்க்கும், அதாவது ஒரு ஒரு ஃபேஸுக்கும் தனித்தனி நியூட்ரல் லிங்க் இருக்கும், காமனாக ஒரு எர்த் லிங்க் இருக்கும். இதுதான் 3 ஃபேஸ் எம்சிபி போர்டு. இப்போ நம்ம சிங்கிள் ஃபேஸ் குறைஞ்சாலும் இதே செட்டப் தான், ஒரே ஒரு எனர்ஜி மீட்டர், இந்த எனர்ஜி மீட்டர் மட்டும் தனியாக இருக்கும், ஒரு எனர்ஜி மீட்டர் அண்ட் 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டராக இருக்கும், 6 ஒய்பி அவுட்புட்டில் வரும்போது 6 ஒய்பின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு சிங்கிள் ஃபேஸ் குறைஞ்சோமா, இதே மாதிரி 3 செட்டப் வரைவோம். ஸோ இங்கே ஒரு ஃபேஸ் வரும், நியூட்ரல் வருதா, அதே மாதிரி என்ன இருக்கும், ஆர் ஃபேஸுக்கு தனியாக, ஒய் ஃபேஸுக்கு தனியாக, பி ஃபேஸுக்கு தனியாக. அப்போ எனர்ஜி மீட்டர் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜி மீட்டர் நியூட்ரல் பாயிண்டை எடுத்து 3 பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஒரு நியூட்ரல் பாயிண்ட்டும் இந்த டபுள் போல் எம்சிபியோட ஒரு ஒரு நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு வரும், அங்கிருந்து நம்ம ஒரு ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலாக எடுத்துக்குவோம். ஓகேவா? இதுதான் சிங்கிள் ஃபேஸ் எம்சிபி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டோட ஒயரிங் அண்ட் 3 ஃபேஸ் எம்சிபி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டோட ஒயரிங். ஓகேவா? நான் சிங்கிள் ஃபேஸுக்கு மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன், நீங்கள் 3 ஃபேஸுக்கும் ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.